தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நோக்கியாவிலேருந்து G20 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மீடியா கிட் அனுப்பிச்சிருக்காங்க நோக்கியாவிலேருந்து. ஸோ இந்த மீடியா கிட்டில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதோடய வந்து நோக்கியா G20 இந்த பாக்ஸும் வந்து உள்ளதான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த நோக்கியா G20 எப்படி இருக்குது, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதில் எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபோன் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் அந்த பாக்ஸ். இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண லவ் இட், ட்ரஸ்ட் இட், கீப் இட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து G20 பாக்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு பாக்ஸில் ஹார்ட் ஷேப்பில் குக்கீஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனை வந்து டேபிளில் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அடுத்த பாக்ஸில் ஒரு UV ஸ்டெர்லைசர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து போர்ட்டபுளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட டிசைன் தான் இதோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. சர்க்குலராக அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் ரிஜிட் டெக்ஸ்டர் பாலிகார்பனேட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குது. நார்மலாக வந்து நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கவர் யூஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப வளவலன்னு வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கையில் வந்து இப்படி பிடிக்கும் போது நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தளவில் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து டைப் சி போர்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்துருக்குது. ஒரு மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் வந்து இருக்குது. அப்படியே டாப்பில் வந்தோம் அப்படின்னா ஒரு இயர்ஃபோன் ஜாக் இருக்குது. மேலே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா டூயல் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க வித் மெமரி கார்டு ஸ்லாட்டோட. அடுத்ததாக ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் டெடிகேட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேர் இதோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 1 அப்படிங்கும்போது இங்கே வந்து ஆண்ட்ராய்டு 11லாம் வந்து ரன் ஆகுது. ஸோ நியர் டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஆட்வேர், ப்ளாட்வேர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அப்படியே உள்ள பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லான்ச்சர் நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ பிக்சல் ஃபோன்ஸில் அந்த லான்ச்சர் மாதிரியே தான் அப்படியே வந்து இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பிக்சல் லான்ச்சர் மாதிரியே இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 13 வரைக்கும் வந்து அப்டேட் தாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி HMD குளோபல் வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து தருவோம். அப்படிங்கும்போது 2024 வரைக்கும் இதுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது மெயின் அப்டேட் இல்லாமல் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து இதுக்கு வந்து தனியாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் நான் சைனீஸ் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறீங்க, எனக்கு வேறு சைனா ஃபோன் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்தளவு இங்கே வந்து 48 மெகா பிக்சலில் வந்து ஒரு பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ராவைட் சென்சரும், 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சரும், 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸை பொறுத்தளவு ரியர் கேமரா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து தருது. நம்ம டேலைட்டில் எடுக்கும்போது நல்ல ஒரு டீட்டெயில்ஸும் வந்து கிடைக்குது. செல்ஃபியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓகேவான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 5050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து நல்ல ஒரு பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ப்ராசஸருமே, ஏன்னா ப்ராசஸரை பற்றி இப்போ நம்ம அடுத்து பேச போகிறோம். நம்ம யூஸ் பண்ண வரைக்குமே நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணால் கூட 1.5 நாள் வந்து தாராளமாக வந்து சார்ஜ் நிற்குது. நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2.5 நாள் 2 நாள் வரைக்கும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம சொல்லி ஆகணும். நல்ல ஒரு அக்யூரேட்டாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற குறைகள், அதாவது இந்த ஃபோனில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிற இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்க்குறது இதில் இருக்கிற ப்ராசஸர். இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியா டெக்கோட G35 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா பேரில் G இருந்தால் கூட இதில் வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர் இது கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கேம் விளையாடும் போது கண்டிப்பாக நிறையா லேக்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் பெரிய கேம்ஸ்லாம் ஒரு ஆவரேஜான கேம்ஸ், ஒரு மினிமலான கேம்ஸ்லாம் பிரச்சனை கிடையாது. அதுவே நீங்கள் கிராஃபிக்ஸ் கூட உள்ள கேம்ஸ்லாம் விளாண்டிங்க அப்படின்னா அது வந்து நிறையா வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது, நிறையா லேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கேம் மட்டும் கிடையாது, நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணிங்கன்னா கூட அங்கேயும் வந்து நிறையா லேக்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து எடுத்துக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக வந்து ஒரு ஹேங் ஆகிட்டு திரும்ப ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த ப்ராசஸர்னால அதில் வந்து வருது. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுல யாரை எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே லைட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸர் வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் இன்டர்நெட்லாம் நான் ப்ரௌஸ் பண்ணுவேன், யூடியூப் நிறையா பார்ப்பேன், நிறைய கேம்ஸ் விளையாடுவேன், அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸர் வந்து செட் ஆகாது. 6.52 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு மேலே தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து 12,000 ரூபாய் வந்து விற்கிது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசருக்கு ஒரு வேளை ஃபுல் HD யூஸ் பண்ணால் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு நினச்சாங்களா என்னமோ தெரில. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த பார்க்குறதுக்கே நல்லா தெளிவாக தெரியுது. கொஞ்சம் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா புள்ளி புள்ளியாக வந்து தெரிகிறது வந்து நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா 1080 டிஸ்பிளேக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வித்தியாசத்தை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட HD குவாலிட்டியில் தான் வந்து ப்ளே ஆகுது. ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்னஸ்ஸே இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் பிரைட்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதுவே அவுட்டோரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து பத்தலை. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மாடலில் வந்து ஒரு சரியில்லாத ஒரு டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 5050 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இதில் கொடுத்துருக்க சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 3 மணி நேரத்துலேருந்து 3.25 மணி நேரம் வரைக்கும் இந்த டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோவான ஒரு சார்ஜ். இன்னும் இதெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கலாம் அவங்க, பட் அங்கே வந்து நிறைய விஷயத்தில் அவங்க வந்து சரியாக வந்து பண்ணலை. ஸோ இந்த ரிவ்யூவோட வெர்டிக்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபோன் வந்து யாராருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேட்டரி எனக்கு அதிகமாக வந்து சார்ஜ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் வந்து இந்த ஃபோனை வாங்கினா 2-3 வருஷத்துக்கு நான் ஃபோன் மாற்ற மாட்டேன், எனக்கு வந்து சாலிடான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு பட்ஜெட்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது, எனக்கு 12,000 ரூபா ரேஞ்சில் தான் பணம் இருக்குது, அதுவே நான் வந்து சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்துலையும் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த ஃபோனை வந்து தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். யாராலும் இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க, நான் வந்து டெய்லி வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கணும், அதாவது நான் கொடுக்குற காசுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாமே இந்த ஃபோனை வந்து வாங்க வேண்டாம். ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு அமேசான்ல வந்து சேல் பண்றாங்க. சோ இந்த ஃபோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ், தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.